हेलो 12th स्टैंडर्ड स्टूडेंट्स, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். சாப்டர் 1 2 3 4 ஜனவரி ரிவிஷன் எக்ஸாமுக்கு எல்லாரும் ரெடி ஆயின இருக்கீங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே அந்த 10 டேஸ் மைக்ரோ பிளான் அப்படினு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுறோம். எந்தெந்த சாப்டர்ஸ் எத்தனை மார்க் எப்படி படிக்கணும், எந்தெந்த 2 மார்க்ஸ் படிக்கணும், எந்தெந்த 3 மார்க்ஸ் படிக்கணும் அப்படினு ஒரு வீடியோ போட்டுறோம். இன்னைக்கு நம்ம பண்ண போறது என்னன்னா 35 மார்க்ஸ். நீங்க அந்த மைக்ரோ பிளான் கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த 35 மார்க்ஸும் முடிச்சிட்டீங்களா பாத்துங்க. இந்த 35 மார்க்ஸ் நீங்க தரவு பண்ணிட்டீங்கன்னா எப்படியும் எக்ஸாம்ல ஒரு 7-5 மார்க் உங்களால ஃபுல்லா அட்டன் பண்ண முடியும். ஏன்னா நம்ம 7 தான் அட்டன் பண்ண போறோம். 75 மார்க்ஸ் தான் நம்ம ஆக்சுவலா அட்டன் பண்ணுவோம். இது 5 மார்க் கொஷின். அப்போ ஒரு 35 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். இதுல இருக்கிற சம்ஸ் எல்லாமே நீங்க தரவு பண்ணி ஆகணும். அப்போ இந்த 4 சாப்டர்ஸ்ல இருந்து நான் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு சம்முக்கு பின்னாடியும் அதோட வீடியோஸ் இருக்கும், அதோட லிங்க் இருக்கும். அப்படியே ப்ரெஸ் பண்ணாலே ஓப்பன் ஆயிடும். WPS ஆஃபீஸ் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே லைனா இருக்கும். உங்களுக்கு அப்படியே டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க அப்படியே ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். இன்கேஸ் ஓப்பன் ஆகலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க்ஸும் கொடுத்துருக்கேன், சம் நம்பர் 1, 2, 3, 4, 5 சொல்லிட்டு. அப்போ இன்னைக்கு நம்ம ரிலீஸ் பண்றது ஒரு 31 மார்க்ஸ் ரிலீஸ் பண்றோம். இந்த 31 மார்க்ஸையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. இதுல எதுவுமே தெரியாது, எனக்கு இது டவுட்டா இருக்குது அப்படின்னு எக்ஸாமுக்கு போகவே போகாதீங்க. அப்போ இதுல பாத்தீங்கன்னா சாப்டர் 1, 2, 3, 4 எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கும். இதுல சாப்டர் 1க்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் கம்மியா கொடுத்துருப்பேன் நானு. ஏன்னா சாப்டர் 1 உங்களுக்கு ரொம்ப டைம் கன்சியூமிங்கா இருக்கும். சில சமயத்துல எரர்ஸ் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால மேக்சிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 சம்மு கிட்டத்தட்ட மற்ற சாப்டர்ஸ்ல இருந்து இருக்கும். ஒரு 5 சம்மு தான் நானு உங்களுக்கு மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து கொடுத்துருப்பேன். ஏன்னா கால்குலேஷன் பார்ட் நிறைய இருக்கும். சில சமயத்துல டிட்டர்மெண்டே தப்பா வரும், இன்வர்ஸ் தப்பா வரும், எலிமினேஷன் மெத்தட்ல ரேங்க் போடும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால ரொம்ப மினிமம் 5 சம்ஸ் தான் கொடுத்துருக்கேன் நானு. ஆனா மேக்சிமம் மற்ற சாப்டர்ஸ்ல இருந்து கொடுத்துருப்போம். மற்ற சாப்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சம்ஸ் ஆன்சர்ஸ் எல்லாமே தரவாயிடு நீங்க போட்டு பாத்தீங்கன்னா. அதனால உங்களுடைய முத வேலை இந்த 30 சம்ஸை நீங்க இந்த வாரத்துக்குள்ளார கம்ப்ளீட் பண்ணி வச்சிருங்க. இந்த 30 சம்ஸை நீங்க தரவா பச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு 7 சம் நீங்க அட்டன் பண்ணிடலாம். அதுல இந்த மாடல்ல ஏதாவது சம் வந்தாலும் உங்களால அட்டன் பண்ண முடியும். அப்ப இன்கேஸ் உங்களுக்கு சம் தெரிஞ்சதுன்னா டைரக்டா போட்டு பாத்துருங்க. சம் தெரியல, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு வாட்டி டச் பண்ணி பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். அதை வச்சு கூட நீங்க சம்ஸ் புரிஞ்சுக்கலாம், இன்னொரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்போ இப்போ இந்த வீடியோஸ் பாக்குறதோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஜனவரி மாசம் நடக்க போற ரிவிஷன் எக்ஸாம்ல எப்படியாவது சென்டம் எடுக்கணும். இப்போ நான் மைக்ரோ பிளான் 10 டேஸ் மைக்ரோ பிளான்ல எந்தெந்த 2 மார்க்ஸ் படிக்கணும், எந்தெந்த 3 மார்க்ஸ் படிக்கணும், எந்தெந்த 5 மார்க்ஸ் படிக்கணும் கொடுத்துருக்கிறேன். அது இல்லாம இது ஒரு கவரேஜ். இதையும் போட்டு பாத்துட்டீங்கன்னா அதுல இருக்கிறது ஏதாவது மிஸ் ஆயிருந்தா கூட இதுல வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன் நானு, அதுவும் கவரேஜ் வந்துடும் உங்களுக்கு. அப்ப கண்டிப்பா நடக்க போற ஜனவரி மாசம் எக்ஸாம்ல நம்ம சென்டம் நோக்கி போயின்னு இருக்கிறோம். தரவா ப்ரிப்பரேஷன் பண்ணி இருக்கோம். நம்மளால முடியும், நம்ம சாதிக்க பிறந்தவர்கள், கண்டிப்பா படிப்போம் நம்ம. அப்போ கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, 2 வாட்டி பாருங்க, 3 வாட்டி பாருங்க, வீடியோஸ் திருப்பி பாத்துக்கிட்டே இருங்க. அப்போ புரிய ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப கொஞ்சம் பிரம்மாண்டமா இருக்கிறப்ப மாதிரி இருக்கும். செகண்ட் வாட்டி, தேர்ட் வாட்டி, ஃபோர்த் வாட்டி பார்க்கும்போது நல்லா ப்ராக்டிஸ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு பயம் போயிடும். பயம் போயிடுச்சுன்னா கண்டிப்பா நடக்க போற எக்ஸாம்ல நல்ல மதிப்பெண் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை நீங்க போஸ்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் ப்ரெஸ் பண்ணுங்க. திஸ் இஸ் கருணாகரன் சைனிங் ஆஃப். தேங்க்யூ.